வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது மானூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய மகான் ஸ்ரீ ஸ்ரீ தெய்வநாயக சுவாமிகளோட சித்தர் பீடம். இது வந்து ஒரு ஜீவ சமாதி. இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த இடத்துலயும் ஜீவ சமாதின்ற இடத்துலயும் போட்டிருப்பாங்க, நிறைய இடத்துல ஜீவ சமாதினே போட்டிருப்பாங்க. பட் உண்மையிலே ஜீவ சமாதி அப்படின்னா ஒரு மகான் உயிரோட இருக்கும்போது அவரா விருப்பப்பட்டு சமாதி நிலை அடைகிறது. வெறும் சமாதிங்கிறது என்னன்னா அவங்க பூத உடலை விட்டதுக்கு அப்புறம், அதாவது இறந்ததுக்கு அப்புறம் மற்றவங்க அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து அவங்கள அடக்கம் பண்ணி சமாதியாக கும்பிட்றது. இப்போ ஜீவ சமாதிக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம மகான் ஸ்ரீ ராகவேந்திரரை சொல்லலாம். இவரும் ஜீவ சமாதி அடைஞ்ச ஒரு மகான் தான். இப்போ இதுக்கு முன்னாடி மானூர் அப்படின்னு ஒரு மகானை பற்றி போட்டிருப்பேன் வீடியோ. இவர் வந்து அவரோட குரு. ஸோ இந்த ஊர்லயே இருந்ததுனால அவரை மானூர் மகான்னு சொல்கிறாங்க. பட் அவருக்கு குரு இவர் தெய்வநாயகம் சுவாமிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இந்த நோட்டீஸ் போர்டில் பார்க்குறீங்க. இதை நீங்கள் படித்து பாருங்க. ஸோ இப்போ தான் இந்த திருப்பணி எல்லாம் பண்ணி அவங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கு. பின்னாடி லவுட் ஸ்பீக்கர் சத்தம்லாம் கேட்குது, ஏதோ திருவிழா போல. இப்போ அவங்களோட ஆசிரமத்தை பார்க்குறீங்க. இந்த மண்டபம் எல்லாம் கட்டி இருக்காங்க. ரொம்ப அமைதியான ஒரு இடம். மகான உள்ள சென்று போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால வெளியில இருந்து எடுத்துக்க சொல்லிட்டாங்க. வெளியில இருந்து நீங்க பாத்துக்கலாம். சாமி திரைய விளக்குறதுக்கு லேட் ஆமா, விளக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? சரி சரி, எத்தனை மணிக்கு திறப்பீங்க சாமி? ஒரு மணி நேரம் ஆகும். சரி சரி சரி, உள்ள எடுக்க சொல்லிட்டேன். ஆத்து கரையோர இருக்கு. இது பழனியில இருந்து வர்ற ஒரு நதி. பின்னாடி பார்த்து உள்ள எடுக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லாதனால வெளியில இருந்தே முகப்ப காட்டுறோம். ஒரு சில பூஜை நேரங்கிறனால மூடி வச்சிருக்காங்க. இந்த மகானோட ஜீவ சமாதியை சுத்தி இருக்கிற பகுதி. நிச்சயமா. ஸோ இந்த ஏரியாவுக்கு பழனியை சுற்றி இருக்கிற ஒரு சில கோயில்கள் மகான்களோட சமாதிகளை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து கணக்கன்பட்டி சித்தர்ன்னு சொல்லுவாங்க. பழனியிலேருந்து திண்டுக்கல் போகிற வழியில் ஒரு 10 கிலோமீட்டரில் 8 கிலோமீட்டரில் இருக்கு இந்த இடம். இது பின்பகுதி. இவர் தான் தெய்வநாயகம் சுவாமிகள். அவரோட உருவம் கிடைக்கல, அவரோட உருவ பதிப்பு கிடைக்கல. ஏன்னா இந்த மகான் வந்து சுமார் ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி ஜீவ சமாதி ஆனவர். ஸோ அந்த காலத்தில் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் இல்லை, அதனால அவரோட படம் கிடைக்கல. இது நம்ம ஏற்கனவே பார்த்த இன்னொரு சித்தர், சாக்கடை சித்தர்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அவரோட படத்தையும் வரைச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் இங்கே நடந்த கும்பாபிஷேகம்கான யாகசாலை மண்டபம் இது. இங்கே ரெகுலராகவே எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
சோ அன்னதானத்துக்கு யாராவது கான்ட்ரிபியூட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இப்ப இந்த நம்பருக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் தொடர்பு கொண்டு சோ பேண்ட கொஞ்ச நேரத்துல அபிஷேகம் எல்லாம் நடக்க போகுது நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு அத பதிவு பண்ணலாம் இந்த புக்க பாருங்க சித்தரை தேடி அப்படிங்கற ஒரு புக் இதுல மகான்களோட சமாதிகளை பத்தி எல்லாம் போட்டுருப்பாங்க அதுல நம்ம இப்ப பார்க்கற தெய்வநாயக சுவாமிகள் மானூர் அவரோட அத்தியாயத்தை பத்தி 73 அப்படிங்கற பக்கத்துல பார்க்கலாம் ரொம்ப ஒரு நல்ல புக்கா இருக்கு மகான்களோட வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க இந்த புக்க விஜயா பப்ளிகேஷன்ஸ்ல வாங்கி படிக்கலாம் மகான் ஸ்ரீ தெய்வநாயகம் சுவாமிகள் பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் மகாசமதி அடைஞ்சிருக்காங்க ஸோ ஒவ்வொரு வருடமும் குரு பூஜை நடக்கும் அப்ப மிக சிறப்பா அன்னதானம் பண்றாங்க ஸோ அதோட போட்டோகிராஃப்ஸ் தான் இப்ப பாக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு 300-400 சாதுக்களுக்கு அவங்க அன்னதானம் பண்ணி வஸ்திரம் தானம் எல்லாம் பண்றாங்க ஸோ அதோட போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சது இப்ப நம்ம இந்த ஜீவசமாதியை நிர்வகிக்கிற பொறுப்புல இருக்க தலைவர் திரு காசிராஜன் அவர்களை பாக்குறோம் ஐயா நீங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க மகானோட அனுபவங்களை உங்க அப்பா வந்து மானூர் சுவாமிகளோட கூடவே இருந்திருக்காரு கூடவே இருந்திருக்காரு இல்லைங்களா அவர் எல்லாரும் மூணு பேர் நாலு பேர் கூடவே இருப்பாங்க ஓ அவர் எங்க சுத்திட்டு வந்தால் நைட்டு ஒரு மணிக்குள்ள ரெண்டு மணிக்கு வந்துருவாரு நிர்வாகிட்டு இருப்பாங்க வந்த உடனே அந்த ஊருக்குள்ள ஒரு ரொம்ப ஏழை வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு இருக்கு காலையில குழந்தைகளுக்கு வேணுங்கிறதா வச்சிருப்பாங்க அங்க போய் என்ன சாப்பாடு இருக்கிறத வாங்கிட்டு குடம்புக்கு 100 பேட்டை காட்டுவார் 100 பேருக்கு அந்நாளுக்கு நைட் வீட்டுல போய் அவங்க சாமி சொன்னா கொடுத்துருவாங்க வாங்கிட்டு வருவாங்க காலையில பார்த்தா சட்டி நேரம் அவங்களுக்கு சாப்பாடு இருக்கு குழந்தைகளுக்கு குறைவில்லாம அப்படியே நிறைய விஷயங்கள் அவரு செஞ்சவர் அவரு நைட்ல வந்து உள்ள எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு உள்ள வர வேண்டாம் விட்டுருவாரு சென்னையிருக்குள்ள கண்டசக்தி யோகம்னு ஒரு யோகம் இருக்கு தீவனம் எரிஞ்சு கைகால கழிச்சு போட்டது சிவலிங்க பின்னாடி இந்த சாமிக்கு பின்னாடி யாரு உள்ள வர வேணாம்ன்றாரு பயந்துக்கலாம் உட்காந்து அப்படியே கைகால தந்து அந்த மாதிரி அவரு செஞ்சவர் அவரு மாணவர் அவரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் அங்க கோதமலம் மாதிரி அங்க இதாயிடுறாரு அப்புறம் இங்கிருந்து அன்பர்கள் போயிட்டு அங்க சமாதி வச்சாரு இங்கிருந்து குரு பூஜனை மாணவர்காரர் தான் நடத்திட்டு வந்தோம் ஒரு 30 வருஷத்துக்கு மேல நாங்க செஞ்சோம் சொன்னி அவர்லாம் வந்து இப்ப சமயத்துல மத்தவங்க எல்லாம் வந்து இப்ப என்ன முடியாதனால நீங்களும் பாருங்க பாருங்க நாங்க இதை நாங்க பாத்துக்கிட்டோம் உங்க அப்பா காலத்துல இருந்து இப்ப நீங்க தான் நிர்வகிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் சாமி உங்க அப்பா வந்து இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை உங்கள்ட்ட பகிர்ந்திருப்பாரு இல்ல அவர் கூட இருந்தது பிடிச்சது போறா சொல்லுவாரு மகானோட காட்சி உங்களுக்கும் கிடைச்சிருக்கு இருக்கு சொல்லி கண்டிப்பா கண்டிப்பா உணரதான் முடியாது நிச்சயமா ரொம்ப நன்றி சுவாமி மகான் தெய்வநாயகம் சுவாமிகளோட ஆராதனையை பாக்குறோம் முதல் முறையா வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க உங்களோட தரிசனத்துக்காக தான் நினைக்கிறேன் கோபுர நிர்மாணம் பாருங்க ஷிரடி மந்திராலயம் காசி அதோட அமைப்பில் ஒட்டப்பட்டு இவங்க கட்டியிருக்காங்க